திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டையில் காலை 10 மணிக்குள்ளாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம் போல இயங்கும் என்று ஆட்சியர் அருண்ராஜ் அறிவித்திருக்கிறார். இன்று காலை 10 மணிக்குள்ளாக 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டையில் இன்று காலை 10 மணிக்குள்ளாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்லூரிகள் இன்று வழக்கம் போல இயங்கும் என்றும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிக் கல்லூரிகள் செயல்படும் என்று ஆட்சியர் கலைச்செல்வி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிக் கல்லூரிகள் இன்று வழக்கம் போல இயங்கும் என்று ஆட்சியர் அருண்ராஜ் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று வழக்கம் போல பள்ளிக் கல்லூரிகள் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி அறிவித்துள்ளார். காலை 10 மணிக்குள்ளாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டையில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்லூரிகள் இன்று வழக்கம் போல இயங்கும் என்று ஆட்சியர் பிரபு சங்கர் அறிவித்திருக்கிறார். அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிக் கல்லூரிகள் செயல்படும் என்று ஆட்சியர் கலைச்செல்வி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிக் கல்லூரிகள் இன்று வழக்கம் போல இயங்கும் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.